தர்மபுரியில் ஆன்லைனில் ஜாதகம் பார்ப்பதாக கூறி 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதி போலீசில் சிக்கியிருக்கின்றனர். செய்வினை எடுப்பதாக கூறி பணம் பறிக்கும் போலி ஜோதிடரின் பின்னணி என்ன? தர்மபுரி அடுத்த வெங்கட்டம்பட்டியைச் சேர்ந்தவர் சுபா. இவர் பெங்களூரில் வசித்து வருகிறார். தனது செல்போனில் உள்ள வாட்ஸ்அப் செயலிக்கு ஆன்லைன் மூலம் ஜோதிடம் பார்ப்பதாக வந்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டிருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு தன்னுடைய கணவர் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நேரம் எப்படி இருக்கு என தெரிந்து கொள்ள ஜாதகம் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். எதிர்தரப்பில் பேசிய சொர்ணகுமார் என்பவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் போதும், பார்த்து சொல்வதாக கூறியுள்ளார். உடனே ஜாதகத்தை அனுப்பி வைத்த பெண்ணிடம் சிறிது நேரம் கடித்து பேசிய சொர்ணகுமார், உங்கள் கணவருக்கு யாரோ செய்வினை வைத்திருப்பதாக கூறி அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார். செய்வினையை எடுக்காவிட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்றும் அச்சுறுத்தியவர், அதற்கு பரிகாரம் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்றும் அடித்து விட்டுள்ளார். சொர்ணகுமார் சொன்னதை செய்தால் தனது கணவருக்கு குணமாகிவிடும் என சுபாவும் அதை கண்மூடித்தனமாக நம்பியுள்ளார். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சொர்ணகுமார், பரிகாரம் செய்யும் போது நீங்கள் உடன் இருக்கக்கூடாது என்றும், அப்படி இருந்தால் கணவருக்கு உள்ள பக்கவாதம் நீங்கி அது உங்களுக்கு வந்துவிடும் என அச்சுறுத்தியுள்ளார். கடவுள் சக்தி உள்ள தனக்கு அது பாதிக்காது, ஆதலால் நீங்கள் வர வேண்டாம் என எச்சரித்துள்ளார். பதிலுக்கு பரிகாரம் செய்ய தேவையான பொருட்கள் மற்றும் காணிக்கை பணத்தை உடனே அனுப்புங்கள் என நிபந்தனை விதித்துள்ளார். அதை நம்பி பணம் அனுப்ப தொடங்கிய சுபாவிடம் சிறுக சிறுக 8 லட்சம் ரூபாயை ஆன்லைன் மூலமாக அவர் பெற்றுள்ளார். பணம் வாங்கியதும் சுபாவின் செல்போன் எண்ணை பிளாக்கில் போட்டுவிட்டு சொர்ணகுமார் தலைமறைவானார். அப்போதுதான் சுபாவிற்கு தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது. உடனே இது குறித்து தர்மபுரி சைபர் கிரைம் போலீஸில் புகாரளித்தார். வழக்கு பதிந்த காவல்துறையினர் தீவிர விசாரணையை தொடங்கினர். சென்னையில் ஸ்ரீ அக்ஷய விநாயகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் என்ற பெயரில் ஜோதிடம் பார்த்து வந்த சொர்ணகுமாரை போலீசார் கைது செய்தனர். மோசடி அரங்கேற்றியது விசாரணையில் அம்பலமானது. மேலும் மோசடிக்கு உடந்தையான சொர்ணகுமாரின் மனைவி வெங்கடேஸ்வரியையும் போலீசார் கைது செய்தனர். ஆன்லைனில் ஜாதகம் பார்ப்பதாக கூறி 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் தர்மபுரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.